Hello students, Niki chapter 6 Applications of Differentiation Vagai 18 Payanpaadugal Exercise 6.1 la 14th question paaka porom apuram example 6.12 paaka porom romba important exercise 2 mark 3 mark 5 mark ipdi edhu venaan kekkalam indha exercise la irundhu so first 14th one paarenga x alagalukkana மொத்த செலவு சார்பு y is equal to 3x into x plus 7 divided by x plus 5 plus 5 இல் உற்பத்தி அளவு அதிகரிக்கும் பொழுது இறுதி நிலை செலவானது தொடர்ச்சியாக குறைகிறது என காண்க The total cost function y for x units is given by y is equal to 3x into x plus 7 divided by x plus 5 plus 5 show that marginal cost MC decreases continuously as the output x increases. So, idoda solution paakalamada? So, kuduthiruka given function eludhikalam y is equal to 3x into x plus 7 divided by x plus 5 plus 5 அப்படின்றது இந்த 3x உள்ள விட்டு மல்டிப்ளை பண்ணுங்க நியூமரேட்டரோட சோ y is equal to 3x into x வந்து 3x squared plus 3x into 7 வந்து 21x divided by whole divided by x plus 5 plus அந்த 5 இருக்கு இதை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணலாமா சோ நமக்கு dy by dx கிடைக்கும் So, dy by dx is equal to, the first term வந்து எப்படி இருக்குன்னா, நமக்கு u by v அந்த formula இருக்கு, so v u dash minus u v dash divided by v squared, அந்த formula படி நம்ம போடனும், okay, வாது எல்லதி காம்சிட்டேன், so v இங்கரது x plus 5 டாமா, so v squared இங்கரது x plus 5 the whole squared போட்டாச்சு, v u dash, அந்தல v copy பண்ணியாச்சு, u வா differentiate பண்ணும் 3x squared பண்ணா 6x plus 21x பண்ணா 21 பிரம் இந்த formula வல்ல minus இருக்கு minus sign போட்டாச்சி u வா copy பண்ணிக்கினும் இப்பா என்ன u வா வச்சிட்டு v differentiate பண்ணும் புரிதுங்களா first v எல்லதிட்டு u வா differentiate பண்ணினே 3x squared 6x போட்டாச்சி 21x 21 போட்டாச்சி minus u அப்படி எல்லதிட்டு v differentiate பண்ணும் v இங்கரது x plus 5 x பண்ணா 1 5 பண்ணா 0 அதனால போடல பிளஸ் அந்த 5 இருக்கா அத பண்ணினா 0 ஏன்னா கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 அதனால நம்ம 0 னு போட்டாச்சு இப்போ இதோட மல்டிப்ளை பண்ணுவோம் x 6x சோ 6x ஸ்கொயர் பிளஸ் x 21 சோ 21x பிளஸ் 6 5x இருக்கா 5 6x இருக்கு அதனால 30x போட்டாச்சு பிளஸ் 5 into 21 வந்து 105 1னோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும் ஸோ மைனஸ் வெளியில் இருக்கு அதனால் மைனஸ் சைன் அப்படியே சேஞ்ச் ஆகிடுது மைனஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 21xன்னு ஓகேவா 1னோட எதை பண்ணாலும் அதே தான் வெளியில் ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கனால அந்த மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிங்க அது ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது அதனால் மைனஸில் போட்டாச்சு இந்த 6x ஸ்கொயர்டில் 6x ஸ்கொயர் மைனஸ் 3x ஸ்கொயர்னா 3x ஸ்கொயர்டுப்பா மீதி ப்ளஸ் 21x மைனஸ் 21x கேன்சல் ஆகிடுது அதுக்கப்புறம் ஒரு 30x இருக்குது அதை போட்டாச்சு ப்ளஸ் ஒரு 105 இருக்குது டினாமினேட்டர் அப்படியே காப்பி பண்ணுங்கள் நியூமரேட்டர்லேருந்து ஒரு 3-ஐ காமனாக வெளியில் எடுங்க ஏன்னா எல்லாமே 3-இன் மடங்காக இருக்குது மல்டிப்புள் ஆஃப் 3-ஆக இருக்குது ஸோ 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 10x ப்ளஸ் 35 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா ஸோ 3 இன்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 10x இருக்குல்லடாமா அதை நம்ம வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு மாற்றுவோம் அதில் எக்ஸோட கெழு கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 இருக்குது அதில் பாதி என்ன 5 அதாவது அந்த எக்ஸோட கெழு கோஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா அதை டிவைடட் பை 2 பண்ணினா நமக்கு 5 கிடைக்குது ஓகேவா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 10x அந்த 5 வந்து நம்ம ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணுறோம் அதாவது 5 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர்னு ஸோ ஃபஸ்ட்டு 3 டேர்ம் சேர்ந்து என்னவா மாறிடுதுன்னா எக்ஸ் ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர்டாக மாறிடுது மைனஸ் அந்த 5 ஸ்கொயர் அப்படியே போட்டாச்சு
So x square plus 10x badala x plus 5 the whole square minus and the 5 square potachi plus and the 35 irukku adha copy paniyaachu thirumba solren x oda coefficient enna nu paatha 10 divided by 2 panna 5 so x square plus 10x is equal to x square plus 10x plus 5 square minus 5 square nu podrom so and the first 3 seindu a plus b the whole square mari irukanaala x plus 5 the whole square minus and the 5 square plus and the 35 potaachi denominator enavo ad appadi copy panidunga so 3 into x plus 5 the whole square minus 5 square appana 25 plus 35 divided by x plus 5 the whole square so 3 into x plus 5 the whole square 35 or 25 paidutna balance on the 10 divided by and the x plus 5 the whole square the x plus 5 the whole square nama split panniruvom so x plus 5 the whole square divided by x plus 5 the whole square plus 10 divided by x plus 5 the whole square the first rendum pathina numerator and denominator ore mari irukku adala cancel aayidu 1 nu aayidum second term vandu apdiye dhaan irukku okay va இதெல்லாம் நம்ம x க்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி பாசிட்டிவா இருந்தாலும் சரி நம்ம எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது வந்து greater than 0 அதாவது 0 விட அதிகமா தான் கிடைக்கும் புரியுதுங்களா ஏனா x plus 5 the whole square இருக்கு சோ நெகட்டிவ்ல கொடுத்தாலும் அது பாசிட்டிவா நமக்கு மாறிடும் ஏனா ஸ்கொயர் பண்ணும் பொழுது அதனால greater than 0 அப்படினு கிடைக்குது நம்மளுடைய dy/dx அதனால உங்களுடைய ஆன்சர் என்ன எழுத போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா x அதிகரிக்கும் பொழுது இறுதி நிலை செலவானது தொடர்ச்சியாக குறைகிறது என நிரூபப்பட்டது இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லிருக்கா ப்ரூவ் பண்ணிட்டோம் as x increases marginal cost mc decreases continuously hence proved இதே மாடல அந்த எக்ஸாம்பிள் 6.12 பாருங்க செலவு சார்பு c is equal to 2x into x plus 5 divided by x plus 2 plus 7 இல் உற்பத்தி செலவு x அதிகரிக்கும் பொழுது இறுதி நிலை செலவானது தொடர்ச்சியாக குறைகிறது என நிரூபுக For the cost function c is equal to 2x into x plus 5 divided by x plus 2 plus 7 Prove that marginal cost MC falls continuously as the output X increases. So, this is the solution. Given C is equal to one question, Y is equal to one, dy by dx. Inge C is equal to one, dc by dx. Okay, va. First, one the 2x ulla utta multiply pannunga. So, 2x squared plus 10x. Divided by x plus 2 plus and the 7 அப்படியே தனியா வச்சுக்கங்க இது டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்றோம் so dc by dx is equal to first term வந்து எப்படி இருக்கு நமக்கு u by v அந்த ஃபார்ம்ல இருக்கு வகுத்தல் விதி கோஷன்ட் ரூல் அப்ளை பண்றோம் so v வந்து அப்படியே ஸ்கொயர்ல போட்டாச்சு vங்கிறது x plus 2 அத ஸ்கொயர்ல போட்டாச்சு நியூமரேட்டர்ல அந்த v அப்படியே காப்பி பண்ணியாச்சு அப்புறம் யூவை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது டூ எக்ஸ் ஸ்கொயர்ட் பண்ணால் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் 10x பண்ணால் 10 அப்புறம் ஃபார்ம்லலாம் இருக்க அந்த மைனஸை போட்டாச்சு யூவை அப்போ அப்படியே காப்பி பண்ணியாச்சு கீழே இருக்க வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அது எக்ஸை பண்ணால் ஒன்று ஒன்றை பண்ணால் அதாவது டூவை பண்ணால் ஜீரோ அதனால் தேவையில்லை அப்புறம் அந்த செவனை பண்ணால் ஜீரோ அதை போட்டாச்சு ஸோ டிசி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஃபோர் எக்ஸ் வந்து ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 10 வந்து 10x ப்ளஸ் 2 into 4x on the 8x plus 2 into 10 on the 20 minus and the 1 order either multiply panala adeda so in the minus ala ulla multiply agum bolada and the term on the minus 2x squared minus 10x whole divided by x plus 2 the whole squared the 0 poda vendidilla the plus 10x minus 10x cancel aidudhu 4x squared minus 2x squared therefore 2x squared plus 8x ப்ளஸ் 20 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் இப்போ வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இரண்டின் மடங்காக இருக்குது அதனால் 2 வெளியில் எடுக்கலாம் ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 10 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஸோ 2 இன்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x இருக்குல்லடாமா அதில் இப்போ எக்ஸோட கேள்வி என்ன கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன 4
அதில் பாதி என்ன, அதாவது டிவைடட் பை டூ என்ன, டூ. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஆட் அண்ட் சப்ராக்டு நம்ம டூ ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர் போடுறோம், ப்ளஸ்ஸு டூ ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர் போடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு மூணும் சேர்ந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கனால எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த டூவை ஸ்கொயர் பண்ணால் ஃபோர்னு போட்டாச்சு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ்க்கு பதிலாக இந்த டேர்மை நம்ம போடுறோம், எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர். இந்த டூவை போட்டாச்சு, இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர். அப்புறம் கொஷினில் இருக்க அந்த ப்ளஸ் டென்னு டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர். ஸோ டூ இன்டூ எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர், டென் மைனஸ் ஃபோர் வந்து சிக்ஸு, ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர். இதை ஸ்ப்ளிட் பண்ணி அடுத்த ஸ்டெப்பில் எழுதுங்க. ஸோ டூ இன்டூ எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ளஸ் சிக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர். ஸோ டூ இன்டூ இது ரெண்டு கேன்சல் ஆகிடுத்துனா ஒன்றுன்னு ஆகிடும். ஸோ ஒன் ப்ளஸ் சிக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர். இதில் எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது கிரேட்டர் தென் ஜீரோவாக தான் இருக்கும், அதாவது ஜீரோவை விட அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரிசல்ட்டை எழுதிடலாம். ஸோ டிசி பை டிஎக்ஸ் நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, கிரேட்டர் தென் ஜீரோவாக கிடச்சிருச்சு. ஸோ எக்ஸ் அதிகரிக்கும் பொழுது இறுதி நிலை செலவானது தொடர்ச்சியாக குறைகிறது என நிறுவப்பட்டது. ஆஸ் எக்ஸ் இன்க்ரீசஸ் மார்ஜினல் காஸ்ட் எம்சி டிகிரீசஸ் கண்டினியூஸ்லி ஹின்ஸ் ப்ரூவ்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.